காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு எந்த முகலாயர்கள்லேருந்து இருந்து எந்த மாதிரியான கொஷின்லாம் வரும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த நம்ம முகலாயர்களை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து தான் வந்து நான் இப்போ உங்களை கிளாஸ் எடுக்க போகிறேன் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீ ஒரு கொஷின் இதுலேருந்து இருந்து நம்ம அடிச்சிடலாம் ஸோ அப்போது முகலாயர்கள் பேரரசை உருவாக்கியவர் அப்படின்னா நம்ம யார் சொல்லலாம் அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர் பாபர் அப்படின்றவர் தான் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முகலாயப் பேரரசை உருவாக்கக்கூடியவர் உருவாக்கியவர் ஸோ அப்போது ஜாக்ருதீன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள் நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாபரை பற்றி நாம அவங்களுடைய மூதாதையர் யார் அவர் எந்த வம்ச வழியில இருந்து வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இவர் தந்தை வழியில் தைமூரின் க கொல்லு பேரனாக சொல்லலாம் சாமர்கண்டு பகுதியை ஆட்சி செய்த தைமூருடைய கொல்லுப்பேரன் தான் நம்ம பாபர் இப்போது தைமூர் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் தைமூர் படையெடுப்பு அப்படின்றது இந்தியாவில் நடந்திருக்கும் அதை நட அதை நடத்தியது பார்த்தீங்க அப்படின்னா தைமுரை நம்ம குறிப்பிடலாம் இப்போது அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாய் வழியில் தாஷ்கண்டை சார்ந்த யூனிஸ்கான் அதாவது இப்போ மங்கோலியர்கள் அப்படின்னு நமக்கு யார் ஞாபகம் வரும்னா இந்த செங்கிஸ்கான் தான் அப்போ செங்கிஸ்கானுடைய பதிமூன்றாவது தலைமுறையை சார்ந்தவர் தான் பாபர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் பிறகு இந்த பாபருடைய பிறப்பு அப்படின்றது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு இவருடைய தந்தை யாரு அப்படின்னா ஷேக் மிர்சா அவர் பெர்கானாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவர் புறாக்களுக்கெல்லாம் தீனி போடக்குள்ள பத்தி தீனி போட்டுட்டு இருப்பார் அப்புறம் படிக்கட்டுலேருந்து அந்த மெத்தையில் போட்டுட்டு இருப்பாங்க படிக்கட்டுலேருந்து இறங்கி வரக்குள்ள தவறி கீழே விழுந்து இறந்துடுவாங்க ஸோ ஷேக் மிர்சா இறந்தவுடன் சிறு வயதிலேயே பதினெண்டு வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அரசராகிடுவார் பட் ஆனால் இப்போ நம்ம இது வந்து நம்ம ஏழாவது புத்தகத்தில் பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் லெவன்த்து போனீங்க அப்படின்னா பதினோரு வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பாட புத்தகத்தில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் டு டென்த்துக்குள்ளே நம்ம பன்னெண்டு வயசுன்னு சொல்லியிருக்காங்க அது லெவன்த்தில் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு வயசுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்மளுடைய பாட புத்தகத்திலேயே வந்து மாறுதலாக இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ ஆக்சுவலாக பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அவர் பதினோரு வயதில் தான் வந்து ஆட்சி எடுத்தார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வரலாற்றாதீங்கிறத குறிப்பிட்றாங்க ஸோ இப்போ பன்ன பதினோரு வயசில் வந்து ஆட்சி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவருடைய தந்தை வழியில் வந்து தைமூர் இருக்கார் பார்த்திங்களா அவர் சாமர்கண்ட பகுதியை ஆட்சி செய்வார் அந்த சாமர்கண்டை பிடிக்கணும் அப்படின்றது மாதிரி ஆசையில தான் இருப்பாங்க ஸோ அதையும் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் உஸ்பெக்குகோள் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவர் அடித்து வெளியே துரத்துடுவாங்க அதாவது என்னென்னா இவருக்கு வந்து பெர்கானாயனும் கொடுக்காம சாமர்கண்டையும் அந்த அங்கேயும் ஆட்சி செய்ய முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாடோடி மன்னனா சில காலம் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் காபுவில் கைப்பற்றி கைப்பற்றியிருப்பார் பாபர் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்னா அவர் கிழக்கு பகுதி அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு இடத்த வந்து இருக்கு அதை ஆட்சி செய்யணும் அப்படின்றது அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் இவர் காபூல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார் அந்த டைமில் தான் டெல்லியிலேருந்து சில அதாவது சில அரசர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் சில மாகாண அதாவது இப்ராஹிம் லோடிக்கு கீழே வேலை சேர்ந்து தௌலுத் கான் லோடி ஆலம்கான் லோடி இப்போது இப்ராஹிம் லோடிய தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆலம்கான் லோடி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அப்ராஹிம் லோடியோடைய ஆட்சி பிடிக்காம இப்ராஹிம் லோடியார்னா இப்போ டெல்லி சுல்தான்களை கடைசி வம்சம் அப்படின்றது லோடி வம்சம் சொல்லலாம் அந்த லோடி வம்சத்தில் இப்ராஹிம் லோடி தான் இந்த டைமில் வந்து ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க அவங்களுடைய ஆட்சி பிடிக்காமல் தௌலத் கான் லோடி ஆலம்கான் லோடிலாம் வந்து நம்ம பாபர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்ராஹிம் லோடி மேலே போர் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை கேட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாபர் வந்து முதலாம் பாணிபட் போரில் இப்ராஹிம் லோடி வர்சஸ் பாபர் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா போர் நடக்கும் இந்த போரில் கண்டிப்பாக யார் ஜெயிப்பா அப்படின்னா பாபர் தான் என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன வந்து வந்து லோடி வந்து பெரிய படைகள் வச்சுருந்தாலும் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை படை வச்சுருந்தாலும் இவர் வந்து பீரங்கி அப்படின்ற ஒரு அந்த புதிய வெடிகுண்டு ஐ ஒரு ஆள் பல பேர் வச்சு அந்த பீரங்கியை வந்து செயல்படுத்தலாம் அப்போ பீரங்கி வச்சுன்னா அட்டை டைமில் நிறையா குண்டுகள் வெடித்து குதிரைகள் இராணுவ வீரர்கள் எல்லாமே இறந்துருவாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கியை வச்சு ஜெயிச்சிருப்பார் பாபர் முதலாம் பாணிப்பட் போரில் ஸோ அதன் பிறகு இந்த முகலாய வம்சத்தை நிறைவியவர் யார் சொல்லாம் நம்ம பாபர் பாபர் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் டெல்லியை பிடிச்சாலும் அடுத்த நான்கு ஆண்டு காலம் மட்டும்தான் அவர் வந்து ஆட்சியில் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தொடர்ந்து இந்த மூன்று வருடங்களும் அவர் போர்களிலே தான் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு போயிருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு கன்வா போர் ஓகேவா யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா சங்கா ராணா சங்காக்கும் பாபருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர் நடக்கும் அதுதான் கன்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா அதாவது சித்தூரை சேர்ந்த சங்கா பாபர் தான் ஜெயிப்பாங்க சந்தேரி போரில் பார்த்தீங்க அப்படின்னா மாலவத்தை சார்ந்த மேதினி ராய் வர்சஸ் பாபர் இதுலேயும் கண்டிப்பாக பாபர் தான் ஜெயிப்பாங்க அடுத்தது காக்ரா போர் காக்ரா போர் யார்னா இப்ராஹிம் லோடியோடைய சகோதரர் முகமது லோடி ஓகேங்களா முகமது லோடி இந்த முகமது லோடிக்கும் பாபருக்கும் மூன்றாவது அதாவது காக்ரா போர் அப்படின்ற நடக்கும் அதில் கண்டிப்பாக யார் ஜெயிப்பா பாபர் தான் ஜெயிப்பாங்க அப்போ தொடர்ந்து இந்த மூன்று போர்களையும் பாபர் வந்து ஜெயிச்சுருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து இறந்துருவாங்க என்ன அப்படின்னா அவர் இறப்பதற்கு வந்து ஒரு சின்ன கதையே சொல்லுவாங்க என்னென்னா அவருடைய மகனான ஹுமாயினுக்கு வந்து தீவிரமாக வந்து நோய் வந்துடும் இப்போ அவர் கடவுள்கிட்ட வேண்டு வர்ற இந்த மாதிரி கடவுளே என்னுடைய மகனை வந்து என் உயிரை வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அது அதுக்கேற்ற மாதிரி அவர் பா ஹுமாயனுக்கு உடம்பு சரியாகி பாபருக்கு அந்த நோய் வந்து அவர் இறந்து போவதாக குறிப்பிடுவாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இவர் இறந்து போயிடுறாங்க அப்போது இந்த மூணு போர்கள் நீங்கள் நாமம் வச்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஷா ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் கா அப்படின்னு சொல்லலாம் கா ச து துசு கி அப்படின்னா துசுக்கினால் இவருடைய சுயசரிதை கசாக்கா துசுக்கி அப்படின்றது நம்ம ஒரு ஷார்ட்கட்டா அப்படின்னு வச்சு கசாக்கா க ச துசுகி இதுதான் வந்து பாபருக்கு ஷார்ட்கட் சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த காசாக்கான மூன்று போர்களையும் அவருடைய சுயசரிதை என்பது துசுக்கி ஈ பாபரி அப்படின்ற இதில் தான் எழுதியிருப்பாங்க ஐ மீன் பாபர் நாமா அப்படின்னு சொல்லலாம் துசுக்கி ஈ பாபரி அப்படின்றது பாபர் நாமா அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் கண்டிப்பாக அவருடைய சுயசரிதை அவர் எழுதியிருப்பாரு ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தான் நம்ம பாபர் நமக்கு எது வரலாம் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு பிறகு காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து வரைக்கும் அப்படி ஆர்டராக வரும் பெருசாக நீங்கள் வந்து இதை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு இருபத்தி ஆறில் பணிப்ப நடக்குது அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அதுக்கப்புறம் அவருடைய சேர் சிறிது இதிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா இவர் சங்கீஸ்கானன் எத்தனாவது தலைமுறையாக கருதப்பட்டார் அப்படின்னா பதிமூன்றாவது தலைமுறை இப்படி கொஷின் பேஸில் அழகாக படிங்க நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு கொஷின் எடுத்துடலாம் அதேபோல் ஜாகூரீத என்றால் என்னது நம்பிக்கையை காப்பவர் நம்பிக்கையை காப்பவர் என்று கூறக்கூடிய முகலாய இளவரசர் யார் யார் கண்டிப்பாக பாபர் ஸோ இப்படி தான் கொஷின் வரலாம் அடுத்தது இவருடைய மகன் அப்படின்றவங்க ஆட்சிக்கு வராங்க இவருடைய மகன் யார் அப்படின்னா ஹுமாயூன் இவருடைய காலம் அப்படின்றது ரெண்டு இடத்துல நம்ம குறிப்பிடலாம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் ஓகேங்களா ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்டு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் டெல்லியை பின் ஐ மீன் பிடிச்சி ஒரு ஒரு வருஷம் ஒரு வந்து ஒரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி செய்வாங்க அப்போது ஹுமாயூன் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு பதினோரு வருஷம் முகலாய அரசராக இருந்திருப்பாங்க இப்போது 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 இவர் பாபர் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாரிசை யாரை வந்து நியமிக்கிறார் அப்படின்னா ஹுமாயூன் இப்போது இருந்தாலும் அவருடைய ந சகோதரர்கள் கம்ரான் அஸ்காரி ஹிண்டல் இப்போ இவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து அப்பா நம்மக்கிட்ட ஆட்சி கொடுத்தாலும் அவருடைய சகோதரர்களுக்கும் சில இடங்களை வந்து பிரித்து கொடுத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே அதாவது மேற்கு மாகாணம் குஜராத் அந்த கிழக்கு மாகாணம் எல்லாத்தையும் அவருடைய சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு டெல்லி இவர் வந்து வச்சுருக்கார் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த வ பீகார் வங்காளம் பகுதிகளை ஆட்சி செய்யக்கூட ஒரு ஆப்கானியர் இருப்பார் அவர் தான் ஷேர்கான் என்று அழைக்கக்கூடிய ஷர்ஷா ஷேர் என்றனா ஒரு ஒரு புலியை கொன்று இருப்பான் ஹிந்தியில் புலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொன்றதுனால இவருக்கு வந்து ஷேர்கான் அப்படின்னு பெயர் வந்திருக்கும் அரசரானதுக்கப்புறம் இவருக்கு ஷெர்ஷா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதில் நம்ம இந்த ஒரு செஷ்ஷாக அடுத்து நம்ம பார்ப்போம் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி சௌசா போர் நடக்குது யாராக இருக்கோ அப்படின்னா நம்ம ஹுமாயுனுக்கும் ஷெர்ஷாவுக்கு தான் நடக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல ஷெர்ஷா வந்து ஜெயிச்சிடுவார் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் அடுத்த வருஷமே இன்னொரு போர் வந்து நடக்கும் அது கண்ணோசி போர் கண்ணோசி என்ற இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி அதுவும் ஷெர்ஷா கூட தான் நடக்கும் ஷெர்ஷா இதுலேயும் தோக்கடிச்சு நம்ம ஹுமாயினை இந்த இது பாரசீகம் நான் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஓடி போயிடுவார் பாரசீக நாட்டுக்கு ஓடிக்கு போயிடுவார் ஸோ அப்போ அங்கே வந்து தாமஸ் அப்படின்ற ஒரு அரசர் தான் இவர் வந்து இவர் இவர் ஐ மீன் அவர் கூட தான் போயிட்டு இருப்பாங்க அவர்கிட்ட போயிட்டு கிட்டே சொல்லுவார் இந்த மாதிரி வந்து ஷர்ஷா கிட்ட நான் தோத்துட்டேன் மறுபடியும் நான் டெல்லி பிடிக்கணும் அது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சரி ஓகே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு சில காலம் கேட்டிருப்பார் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐ மீன் என்ன சொல்கிறது அந்த மாதிரி காலங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நடுவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹுமாயனுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பா அக்பர் அப்படின்றவங்க பிறப்பாங்க ஓகேங்களா அப்போது ஹுமாயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போர் நம்ம சொல்லலாம் ஹுமாயின் என்றால் என்ன பொருள் அப்படின்னா அதிர்ஷ்டமானவன் அப்படின்ற பொருள் கட்சி ஆனால் இவருக்கு வந்து இவருடைய அரச ஐ மீன் அரசு ஆட்சி எடுத்து நடத்தக்குள்ள பல இன்னல்கள் வரும் துரதிருஷ்டமானதான் இருப்பார் பல போர்களில் இவர் வந்து தோற்று போவார் ஓகேங்களா ஸோ அதனால் துரதிருஷ்டமானவனாக இருந்து அவர் இறந்து போயிடுவார் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ரெண்டு போர் மட்டும் கரெக்டாக நாம வச்சிங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சௌசா போர் கண்ணோசி போர் யாருக்கு எதிராக அவர் நடத்தினார் அப்படின்னா நடந்தது அப்படின்னா ஷெர்ஷா அப்படின்னு குறிப்பிடலாம் பிறகு நாம் இவரை தொடர்ந்து அடுத்தது ஷெ ஐ மீன் ஷெர்ஷாவை பார்க்குறோம் செர்ஷா அப்படின்னாலே நமக்கு சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் செர்ஷா சூரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் கண்ணோசி போரில் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் டெல்லி யார்கிட்ட வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஷெர்ஷா அவர்கிட்ட தான் வரும் அப்போ சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா நம்ம ஷெர்ஷா சூர் வம்சத்தினுடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை ஏறக்குறைய பதினைந்து ஆண்டு காலம் அதில் ஐந்து ஆண்டு காலம் தான் ஷெர்ஷா அப்படின்றவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க இந்த ஷெர்ஷாவினுடைய இயற்பெயர் என்பது ஃபரீத் அப்படின்னு அழைக்கலாம் தான் அவருக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன புலியை கொண்ட நாள் ஷேர்கான் என்று அழைக்கப்பட்டு சிரிஷாக மாறி அவருடைய தந்தை யாருன்னா ஹசன் சூரி அதுக்கப்புறம் ஷர்ஷாவில் முக்கியமான கொஷின் அப்படின்னா இவர் வந்து கண்டிப்பாக நிர்வாகம் அப்படின்றது சிறந்த அளவில் பண்ணியிருப்பாங்க இப்போது இவருடைய நிர்வாக கொள்கையை பின்பற்றி தான் அக்பரே பண்ணியிருப்பார் அதனால் அக்பரின் முன்னோடி என்றே கருதப்படுவார் ஷெர்ஷா அதுக்கப்புறம் புதிய நாணயங்களை அறிமுகப்படுத்துதல் அதுக்கப்புறம் விவசாயிகளை சரி வர அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு என்ன தேவோ அதை பார்த்து சரி பண்ணுறது அதுக்கப்புறம் விவசாயம் நல்லா இருந்தால் தான் ஒரு அரசு நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டவர் பார்த்திங்க அப்படின்னா ஷெர்ஷாவை குறிப்பிடலாம் ஸோ விவசாயம் நல்லா கண்டிப்பா இருந்தால் வணிகர்களுக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் தரணுமா அப்போ வணிகர்களுக்கான சில விஷயங்களை நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து வருடத்தில் அவருடைய ஆட்சி என்பது கண்டிப்பாக சிறந்த முறையில் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் ஸோ பாருங்கள் நவீன நாணய தந்தை என்று அழைக்க அழைக்கப்படுபவர் அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்ம ஷிர்ஷாவை குறிப்பிடலாம் அதுக்கப்புறம் அக்பரின் முன்னோடி என்ன அப்படின்னா இவருடைய நிர்வாகத்தை பின்பற்றி தான் அக்பர் அவர்கள் அப்படின்றவங்க செஞ்சிருப்பாங்க சோ அதனால அக்பரின் முன்னோடி அப்படின்னு கருதலாம் அதுக்கப்புறம் இவருடைய கூற்று இருக்கும் விவசாயி சீர் உலைந்தால் அரசன் சீர் உலைவான் என்று நம்பினார் அப்போது விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக யாரை சொல்லலாம் சேர்ஷா அப்படின்றது தான் அதுக்கப்புறம் இப்போ வணிகர்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு அவங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க விற்கிறதுக்காக அதனால் அந்த நடுவு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா தங்கி உட்காந்து அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு எதுவும் இடம் இருக்காது அதனால அந்த ரோடு அதாவது சாலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய சராய்கள் சராய்கள்ன்ற சத்திரங்களை அதிகமாக வந்து கட்டியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அந்த வணிகர்கள் எல்லாம் ஓய்வெடுப்பதற்காக ஓகேங்களா அது அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தைந்தில் கலைஞர் கோட்டையை அவர் வந்து கைப்பற்றக்குள்ள அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் ஆட்பள்ளப்பட்டு அவர் இறந்து போயிடுவாங்க அதாவது கலைஞர் கோட்டை கைப்பற்றிருப்பவர் அந்த இடத்துல வெறி வெடிகுண்டு போட்டுருவாங்க வெடிகுண்டு போனோடனே அதில் அவர் மாட்டி இறந்து போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது செர்ஷா அப்படின்னா இந்த கொஷின் இது இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்கலாம் இது போன வருஷம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படின்னு என்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அக்பரின் முன்னோடியாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி யாரை சொல்லலாம் செர்ஷா ஓகேங்களா அடுத்து நாம பார்க்க அக்பர் ஹுமாயூனுடைய மகன் தான் அப்படின்னா அக்பர் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி தான் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும் ஹுமாயின் வந்து ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் மறுபடியும் டெல்லியை கைப்பற்றி ஆறு சூர்வம்சத்திலிருந்து கைப்பற்றி ஆட்சி செய்வாங்க பட் ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி செய்வாங்களே என்ன அப்படின்னா அவங்க நூலகத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க ஸோ அப்போது பதினாலு வயதில் வந்து அரசராகிறது ஹுமாயினுடைய மகனான அக்பர் தான் இப்போது அவர் சின்ன பையன் அப்படின்றதுனால அவருக்கு வந்து பைரம் கான் அப்படின்ற ஒரு பாதுகாவலர் வந்து நியமிப்பாங்க அவர் தான் எல்லா அரசியல் ரீதியான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும் அவர் வந்து அக்பருக்கு வந்து உதவிகரமாக இருப்பார் ஸோ இப்போது அக்பர் வந்து ஆட்சி ஏற்றுட்டாரு டெல்லி வந்து அவருடைய கையில் தான் இருக்குது ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சூர்வம்சத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காளத்தின் அமைச்சர் வந்து ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா அவர் யார் அப்படின்னா ஹேமு ஹேமு அப்படின்றவர் தான் இரண்டாம் பாணிப்பட் போரில் அக்பருக்கு எதிராக போர் எடுத்திருப்பார் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேமுவை அதாவது இவங்க டெல்லியில் இருப்பாங்க ஐ மீன் அக்பர் பைரம்காட்லாம் இப்போ இவர் வந்து ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா மாகாணங்களையும் கழகம் அப்படின்னு வரும் இப்போ வட ம இந்த வடமேற்கு மாகாணத்தை நோக்கி அவங்க போயிடுவாங்க கழகத்தை அடக்குவதற்காக அப்போது இங்கே வங்காளத்தில் இருந்த ஹேமு டெல்லியை கைப்பற்றி அவர் அடுத்த அரசராக ஐ மீன் நாங்கள் சூர்வம்சத்தை மறுபடியும் நிறுவிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லுவாங்க இதனை அறிந்த அக்பர் வந்து மறுபடியும் இந்த டெல்லி மீது படையெடுத்து அதாவது ஹேமு மீத படையெடுத்து இரண்டாம் பணிப்பட்போர் அதுதான் ஸோ அது வந்து டெல்லிக்கு வடக்கால பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கும் பானிபட் பொதுவாக பானிப்பெட்டில் ஏன் நடக்குது அப்படின்னா போர் நடப்பதற்கான தகுந்த சூழல் எல்லாமே அந்த பானிப்பட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால பானிபெட்டில் தான் மோஸ்ட்லி எல்லாம் போர் நடக்கும் ஓகேங்களா முதல் பானிபட் போடு போர் அப்படின்றது இப்ராமி லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது இரண்டாம் பாணிப்பட் போர்னால் அக்பருக்கும் ஹேமுக்கும் இதில் கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா அந்த தான் நீங்கள் எல்லாருமே ஜோதா அக்பர் படம் பார்த்துருப்பீங்க அதில் ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஹேமு அக்பர் வந்து இரண்டாம் பானைப்பாட்டில் போரில் ஜெயிக்கிறது அந்த சீன் தான் இருக்கும் ஸோ அவருடைய பாதுகாவலர் பைரம் கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைரம்கானுடைய செயல்கள் எதுவுமே அக்பருக்கு பெருசாக பிடிக்காது அதனால் வந்து அவர் வந்து மெக்காவுக்கு போக சொல்லிடுவாங்க அப்போது அவர் மெக்காவுக்கு போகிற வழியில் குஜராத்தில் அவர் வந்து பிளான் பண்ணி அவரை சாகடிக்க சொல்லுவாங்க ஸோ நம்ம பைரம் கானும் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹால்டிகேட் போர் ஹால்டிகேட் போர் அப்படின்றது அக்பர் நடத்தியிருப்பாங்க யாருக்கு எதிராக நடத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ராணா பிரதாப் ராணா சிங் அப்படின்னு அதை ராணா உதய் சிங் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவருக்கு அவருடைய மகனுக்கு எதிராக தான் வந்து இது நடத்திருப்பார் மேவாரை சார்ந்தவங்க ராணா பிரதாப் சிங் அப்படின்ற எதிராக ஹால்டிகேட் போகிற யார் நடத்துனது அக்பர் இந்த போரில் வந்து ராணா பிரதாப் தோற்கடிக்கப்பட்டு ஹால்டிகேட் போகிற அக்பர் வந்து ஜெயிச்சிருவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இப்போ தப்பிச்சு போன இப்போ வந்து தோற்கடிக்கப்பட்டு பார்த்திங்க அப்படின்னா ராணா பிரதாப் வந்து தப்பிச்சு காட்டுக்கோடு போயிடுவார் அது எந்த குதிரையில் போவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேத்தக் அப்படின்ற குதிரை தான் ராணா பிரதாப்பினுடைய குதிரை என்பது சேத்தக் அடுத்தது ஒரு அரேபியா தென்கிழக்கு ஆசியா சீனாவுடன் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வணிக தொடர்பு கொண்டிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த குஜராத்து வடமேற்கு மாகாணம் அதுக்கப்புறம் கிழக்கு மாகாணங்கள் எல்லாத்தையும் அவர் ஒரு பெரிய அரச நிறுவி அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரபியர்கள் கிட்டேயும் அதுக்கப்புறம் பாரசீகர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் சில பேர் வந்திருப்பாங்க கிட்ட ஒரு பெரிய வணிகத்தை அவர் வந்து ஏற்படுத்தி சூரத் வந்து அவருடைய காலத்தில் பெரிய வணிக மையமாக வளர்ச்சி பெறும் ஓகேங்களா அது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் அவர் வந்து இறந்து போயிடுவார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் பார்த்திங்க அப்படின்னா அரசராகராரு ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து

வந்து சூஃபி துறவியான சலீம் சுஷியை அவர் மேலே ம மிகுந்த மரியாதை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சிகி குரு ராமதாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த மரியாதை வச்சுருப்பாங்க இப்போ இந்த ராமச ராமதாஸுக்கு தான் பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தசரஸ் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க அங்கே தான் வந்து இப்போ நம்ம பொற்கோயில் அதாவது கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இவர் கொடுத்த இடத்துல தான் அமிர்த தான் கட்டியிருப்பாங்க பிறகு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஃபதேபூர் சிக்கிரி அப்படின்ற ஒரு புதிய நகர நிறுவி அதில் பார்த்திங்கன்னா இபாதத் கானா எனது இபாதத் கானா அப்படின்ற ஒரு பெரிய மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கும் எதுக்காக அப்படின்னா இவர் அனைத்து மத தலைவர்களையும் மதிக்கக்கூடியவர் அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடியவராக தான் இருப்பார் இருந்தாலும் அவர் முஸ்லீம் அப்படின்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும் இப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த அந்த பெரிய பெரிய மதத்தில் ஐ மீன் மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை அதில் வந்து ஆலோசிப்பார் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வந்து சிறந்த ஒரு ஒரு மதத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த இபாதத் கானா அப்படின்ற ஒரு பெரிய மண்டபத்தை உருவாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நூலாசிரியர்கள் அக்பர் அவையில் இருந்த நூலாசிரியர்கள் யார் அப்படின்னா அபுல் ஃபாசல் அபுல் ஃபெய்ஸி அப்துல் ரஹீம் காணி கான் இப்போ அப்துல் ரஹீம்லாம் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா இப்போ இவருடைய தாத்தா யார் அப்படின்னா நம்ம பாபரை குறிப்பிடலாம் அந்த பாபருடைய சுய சுயசரிதை பாபர் நாமா அதை துருக்கியிலேருந்து பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் அப்படின்னு நம்ம அப்துல் ரஹீம் அப்படின்றவர் குறிப்பிடலாம் பிறகு அக்பர் அவையில் இருந்த கதாசிரியர் யாருனா பீர்பால் அதுக்கப்புறம் அதிகாரிகள் அக்பர் அவையில் இருந்த அதிகாரிகள் ராஜா தோடர்மாள் ராஜா மான்சிங் பகவான் தாஸ் போன்றவங்க குறிப்பிடலாம் இப்போ இவங்கள்லாம் இந்துக்கள் தான் இவங்க எப்படி வந்து இப்போ அக்பர் அவைக்கு வராங்கன்னா ராஜபுத்திர இளவரசியை ஜோதா அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா அவர் திருமணம் செஞ்சதுனால அங்கேருந்து அவையிலேருந்து சில ஒரு அதிகாரிகளை இவருடைய அரசவைக்கு வேலைக்கு வச்சுப்பாங்க ராஜா தோடர்மால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நில வருவாய் அதிகாரியாக இருப்பாங்க இசை மேதை அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அக்பர் அவையில் இருந்து இசை மேதை தான்சேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் கருதுகிறேன் ஏன்னா இந்த இடத்துலேருந்து கொஷ்டின் வரலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹால்டிகேட் போர் கேட்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சமாதியாவது நல்லடக்கம் அவருடைய உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா சிக்கந்தரா இந்த மாதிரியான தான் கேட்கலாம் இதெல்லாம் அக்பர் அவருடைய எத்தனாயது வயதில் அரசரானார் பதினான்காவது வயதில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவருடைய அக்பர் ரவியில் இருந்த இசைமேதை யார் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் அக்பர் ரவியில் இருந்த ஓவியர் அப்படின்னா தஷ்வந்த் தென் இப்போ அதுக்கப்புறம் அவருடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு கண்டிப்பா இதுல தான் கொஷின் வரும் அதனால கரெக்டா உன்னிப்பா கவனிச்சிங்க மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா யாரை சொல்லலாம் அக்பர் மண் சப்தாரி அது என்ன மண் சப்தாரி அப்படின்னா மன்சப் அப்படின்னா என்ன பொருள் படிநிலை அல்லது தகுதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா இப்போது அக்பர் அவை அக்பர் அரசவை கீழே அக்பருடைய நிர்வாகத்தின் கீழே வந்து சில பிரபுக்கள் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஒரே வேலை இதுக்குள்ளே தகுதிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மன்சப் அப்படின்னு கொண்டு வர என்ன அப்படின்னா இந்த பத்துலேருந்து பத்தாயிரம் குதிரைகளை அவர் வந்து கணக்கில் வச்சு ஒவ்வொருத்தவங்க இப்போ ஒரு ஒரு அதிகாரிகளை வந்து ஐயாயிரம் நாலாயிரம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கான ஊதியங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா யார் எத்தனை குதிரை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தகுதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும் அதுதான் மண் சப்தாரி முறை அதன் மூலமாக ஊதியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குதிரைகள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதுலாம் திருடு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து முத்திரை அப்படின்னு அடிக்கப்பட்டிருக்காங்க அந்த தாக் முறை அப்படின்ட்டு இதில் சொல்லுவாங்க நம்ம டெல்லி சுல்தான்களில் அந்த முத்திரையிட முறையை வந்து கொ வந்திருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு வார்த்தை நாம வச்சு சாட் என்றால் தகுதி என்று பொருள் சவார் என்றால் குதிரை அப்போ மன்சப்தாரி முறை என்னன்னா தகுதியின் அடிப்படையில் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து ஊதியங்கள் அப்படின்னு வழங்கப்படும் அதுதான் மன்சப்தாரி முறை மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர் பிறகு நில நிர்வாய் நில வருவாய் நிர்வாகம் அப்படின்னா இப்போ நில வருவாய் அதிகாரி ஆல்ரெடி நான் சொன்னேன் யார் ராஜா தோடர்மாள் இந்த இவர் பார்த்தீங்க ராஜா தோடர்மால் பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா அப்படின்றவர் இவருக்கு முன்னாடி வந்து அரசராக இருந்திருப்பாங்க சூர்வம்சத்தை தொடங்கியவர் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அப்போது அவர் வந்து ஜப்தி முறை அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க என்னன்னா நிலங்கள் எல்லாம் கரெக்டாக அளவிடப்பட்டு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மூன்றில் ஒரு பங்கு விவசாயிகள் அரசருக்கு வருவாய்களாக தரணும் அதே முறையை தான் ராஜா தோடர்மல் அதாவது அக்பர் அவையில் இருந்த ராஜா தோடர்மலும் பின்பற்றிருப்பாங்க இதன் காரணமாகவே அக்பரின் முன்னோடியாக யார் கருதப்படுவார்கள் அப்படின்னா கருதப்படுவார் அப்படின்னா நம்ம ஷர்ஷாவை குறிப்பிடலாம் பிறகு சமய கொள்கை இந்த சமய கொள்கை அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி சொன்னோம்னா இந்த இபாதத் கானா இருக்கிற மத தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை அவர் ஒன்று சேர்க்கிறது அதுக்கு விவாதங்கள் அப்படின்றது நடக்கும் அந்த மண்டபத்தில் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் தீன் இலாகி அப்படின்ற ஒரு தெய்வீக மதத்தை உருவாக்கியவர் யாருன்னா அக்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்சியை நிறுவியதற்கு ஒரு சான்று தான் இந்தியாவிலுடைய அதாவது இந்த வடமேற்கு மாகாணத்திலேருந்து கிழக்கு மாகாணம் வரைக்கும் அவர் வந்து ஐ மீன் அவருடைய இடத்தை அவன் கைப்பற்றி அவர் பெரிய அரசு உருவாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் மத்திய இந்தியாவில் இருந்த ராணி துர்காதேவியை வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்னிந்தியாவில் அகமது நகர் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராணி சாந்தி பீபி இருப்பாங்க சாந்தி பீபியெலாம் பார்த்தீங்க அவரால் வந்து தோற்கடிக்கவே முடியாது இருந்தாலும் அவர் ரொம்ப போரிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமாதான உடன்படிக்கையில் வந்துருவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு பெரிய ஆட்சியை நடத்தியதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அக்பரை அவர் கண்டிப்பாக சொல்லியாகணும் அதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னா இந்த புதிய மதம் தீனாகி என்ற மதத்தை உருவாக்கியவர் யார் அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அக்பர் இஸ் அக்பர் அவையில் இருந்த இசைமேதை யார் தான்சேன் இரண்டாம் பாணி போர் யாருக்கும் இடையே நடைபெற்றது அக்பருக்கும் ஹேமுக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்கலாம் அடுத்து நம்ம பார்ப்பது அக்பரின் மகனான ஜஹாங்கீர் தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் சலீம் அப்படின்றது தான் தென் அவர் அரசவை ஐ மீன் அரசரா அரியணை ஏறருக்குள்ள நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பெயரோடு தான் இவர் வந்து அரசவை ஏற அரச அரியணை ஏறுறாரு அப்படின்னா என்ன மீனிங்னா உலகத்தை கைப்பற்று கைப்பற்றியவர் என்று பொருள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சில் அரசரானாலும் இவருடைய ஆனால் உண்மையான அதிகாரம் அப்படின்னு யார்கிட்ட இருக்குன்னா அவருடைய மனைவியான நூர்ஜஹான் மெஹரோனிஷா அப்படின்னு சொல்லலாம் அவங்க நூர்ஜஹான் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் நூ நூர் தான் சொல்லுவாங்க அவருடைய மனைவி தான் பார்த்திங்க அப்படின்னா ஜஹங்களுடைய மனைவி இவங்க உலக உலகின் ஒளி அப்படின்னு குறிப்பிடவங்க யார் அப்படின்னா அந்த நூர்ஜஹானை தான் சொல்லலாம் உலகின் ஒளி என்று அழைக்கக்கூடியவர் நூர்ஜஹான் இப்போது இவர் வந்து அவருடைய அப்பா வந்து அதாவது அக்பர் வந்து எப்படி மதசார்பற்ற ஒரு மனிதராக திகழ்ந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் மதசார்பற்ற ஒரு மனிதராக திகழ்ந்திருப்பார் புது பொதுவாக நம்ம வந்து அக்பர் பற்றி குறிப்பிடன்னா ஜிஸியா புனித பயண வரிகளை ஒழித்தார் அப்படின்னு சொல்லலாம் ஜிஸியா என்றுன்னா முஸ்லீம்கள் அல்லாதவர் மீது போடக்கூடிய ஒரு வரி தான் ஜிஸியா அதை ஒழிச்சிருப்பார் அதுக்கப்புறம் புனித பயண வரிகள் அதாவது இந்துக்கள் வந்து புனித யாத்திரையாக அவங்க கோயிலுக்கு போவாங்க அப்போ போக்குள்ள பார்த்தீங்கன்னா சில வரிகள்லாம் போடுவாங்க இந்த வரிகளை அக்பர் ஒழிச்சிருப்பார் அதை அப்படியே ஜஹாங்கீரம் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து வடமேற்கு மாகாணத்துலேயும் சரி அகமது நகர் பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஜஹாங்கீரை பற்றி நம்ம குறிப்புன்னு சொன்னோம் அப்படின்னா இவருடைய காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் அப்படின்றவங்க வருகை புரிவாங்க அதாவது வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் ஆயிரத்தி அது ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வரி வரிக புரிஞ்சு இந்த மாதிரி வர்த்தக மையம்லாம் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அப்போது ஆங்கிலேயர்கள் வருகை புரிஞ்சது யாருடைய காலத்தில் அப்படி முகலாயருடைய அரசரை எந்த அரசர்ல பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களும் அதாவது நம்ம ஷாஜி போன்சிலே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மராத்தியர்களை பேர் சில போர் படைகள்லாம் உருவாக்கி இவர்களை எதிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்க்குறது நம்ம ஷாஜஹான் அப்படின்றவங்க தான் அதாவது சாரி இப்போ இந்த மகன் இருக்கார்ல இவர் வந்து ஜஹாங்கீருக்கு எதிராகவே வந்து கலகம் செய்வார் அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து கலகம் செய்வார் அதை அடக்கி ஒரு சிறையில் போடுவாங்க மறுபடியும் வந்து வெளியே விட்டோடனே குஷ்ருவும் இவருக்கு உதவி அந்த குஷ்ருக்கு உதவிகரமாக இருக்கிறது ஐந்தாவது சீக்கிய குரு அர்ஜுன் சிங் குரு அர்ஜுன் சிங் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து கலகம் செய்வாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கலகத்தை அடக்கி குரு அர்ஜுன் சிங்கை வந்து தூக்குளக்க தூக்கில் போடுவதற்கான ஆணையம் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜஹாங்கீர் தான் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குஷ்ரு அவருடைய மகன் அப்படின்றதுனால அவர் வந்து கண்ணை மட்டும் நோண்டி இவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் இவருடைய ஆட்சி ஆட்சி அப்படின்னு முடிஞ்சிடும் பட் ஆனால் இவர் கட்டடக்கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துறா நம்ம கொடுத்தவராக நம்ம கருதப்படலாம் ஓகேங்களா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து அப்படியே ஷாஜஹான் ஷாஜஹான் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இயற்பெயர் அப்படின்றது குர்ரம் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தின் அரசர் என்று அழைக்கக்கூடிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அவருடைய மகன்கள் யார் யாரா சுஜா மூரத் தாரா அவுரங்கசீப் இவங்க தான் இப்போது ஷாஜஹான் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஆட்சி தான் அதாவது முகலாயர்களுடைய புகழ் உச்சிக்கு சென்றது யாருடைய காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாஜஹானுடைய கா ஆட்சியில் தான் நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சி வந்து இந்த அற அந்த கலை மற்றும் கட்டடக்கலை இசை இது போன்ற விஷயங்களே அதிகமாக அவர் செலவழிச்சிருப்பாங்க ஸோ அதனால் இவங்களுடைய மகன்களுக்கு பெருசாக இவருடைய அரசியல் நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக இவங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது அதனால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுகள் மேலே அவருடைய மகனான அவுரங்கசிப்பால் அவர் வந்து வீட்டு சிறைக்கு உட்படுத்தப்படுவார் அதாவது என்னொன்னே அவருடைய பெண் ஐ மீன் இவருடைய ஷாஜகானுடைய ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க பொண்ணு கூட தான் கடைசியாக அவருடைய காலத்தை கழிச்சார் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் ஸோ இப்போது இவருக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாம் போயிடும் அதாவது ஷாபர்ஜி அரண்மனையில் ஒரு எட்டு ஆண்டு காலம் அவுரங்கசீப் வந்து ஷாஜகான சிறையில் வச்சுருந்துருப்பாங்க வீட்டு சிறையில் அறநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இவருக்கு வந்து உடம்பு சிறில்லாம் போனதுனால சுஜா மூரத் தாரா அவுரங்கசீப் பாரசுருமை போர் வந்து இந்த மூணு பேரையும் அ அடித்து தோக்கடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப் தான் அப்போது ஷாஜஹானுக்கு அப்புறம் வந்து யார் ஆட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவுரங்கசீப் அவங்கள தான் குறிப்பிடணும் ஸோ அக்பருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆட்சியை சிறந்த ஆட்சியை பண்ணதில் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவுரங்கசீப் தான் பட் ஷாஜஹான்லேருந்து உங்களுக்கு கொஷின் வரணும் அப்படின்னா முகலாய பேரரசில் அது முகலாய பேரரசு அவங்களுடைய புகழ் உச்சிக்கு சென்ற யாருடைய ஆட்சி காலத்தில்னால் ஷாஜஹான் அல்லது உலகத்தின் அரசர் என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஷாஜஹான் தான் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இடத்துல இடத்துலேருந்து வரலாம் அதுக்கப்புறம் சலீம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் ஜஹாங்கீர் அதுக்கப்புறம் அவருடைய மனைவி யார் நூர்ஜஹான் இல்லை உலகின் ஒளி என்று அழைக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் ஜஹாங்கீர் அப்படின்றது வரலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவுரங்கசீப் அப்படின்றது நாம் வந்து இவர் வந்து மத சார்பற்ற அதாவது முஸ்லீம் சட்டங்களை கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்னா அவுரங்கசீப் தான் இவர்லேருந்து ஒரே கொஷினாக நான் எழுத எதிர்பார்க்குறேன் அதுதான் நான் எழுதி போட்டிருக்கேன் இவருக்கு வந்து அரியணை எழுத ஏறக்குள்ள ஆலம்கீர் என்ற பட்டத்தை பெற்று தான் இவர் வந்து அரியணை ஏறுவர் அதாவது என்னென்னா உலகத்தை வெல்பவர் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்றே நம்ம பொருள் கூறலாம் ஆலம்கீர் என்ற பட்டம் ஸோ இப்போ பொது இப்போ நம்ம அவுரங்கசீப்பை பற்றி குறைப்படணும் அப்படின்னா இவர் வந்து மதர் சார்பற்ற ஆளாக இருக்க மாட்டார் என்ன அப்படின்னா இப்போ எப்படி அக்பர்லாம் வந்து ஜிஸியா புனித பயண வரிகளை ஒழிச்சாரோ அது மாதிரி இது மறுபடியும் ஒரு வந்து ஜிஸ்யா புனித பயண வரிகளை வந்து மக்களிடத்தை போடுவார் அதாவது முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மீது புனித பயண வரிகளையும் ஐ மீன் ஜிஸ்ய வரிகளையும் மறுபடியும் கொண்டு வந்திருப்பார் இந்த ஔரங்கசீப் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப் பற்றி சொல்லலாம் இவர் இருக்கக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் எழுச்சி பெறுறது இவர் வடமே வட இந்தியாவில் இருக்குள்ள இந்த ஜாட்டுகள் சண்டையலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட சண்டை போடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னக பகுதிகளில் மராத்தியர்கள் அதாவது நம்ம ஷாஜி ஜஹாங்கீர் இதெல்லாம் வந்து பேர் எழுச்சி பெற்று ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகன் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு அதாவது இவரால் வந்து அவுரங்கசீப்பால் தக்காணத்தின் புற்றுநோய் மலை எலி அந்த மாதிரியான பெயர்களால் அழைக்கப்பட்டிருப்பாங்க சத்ரபதி சிவாஜி அவங்க தான் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் அந்த தக்காணத்தில் மராத்தியருடைய ஆட்சியை நிறுவாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த தக்கான வர மாதிரி இருக்கும் அப்போ அவருடைய மகன் சிவாஜியோடைய மகன் ஷாம்பாஜி அப்படின்ற கைது செஞ்சு கொண்டுருவாங்க ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ம மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் பெரிய சண்டை இருக்கிறது அவுரங்கசீப்போடைய காலத்தில்தான் அதுக்கப்புறம் அவருடைய தொண்ணூறாவது வயதில் வந்து அவர் இயற்கை எழுதிடுவாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு அதாவது முகலாய பேரரசின் கடைசி அரசர் என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னா பேரரசின் கடைசி அரசர்னால் அவுரங்கசீப் தான் ஆனால் உண்மையில் கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷா அவர் தான் முகலாய அரசினுடைய கடைசி அரசராக கருதப்படுவர் இப்போ சிறந்த அரசர்களில் கடைசி அரசர்னால் அவுரங்கசீப்பை சொல்லலாம் இதுக்கப்புறம் பல பேர் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்குமே வருவாங்க இவர் அறுபத்தி ரெண்டில் இறந்து போயிடுவார் இரண்டாம் பகதூர்ஷா நம்ம சிப்பாய் கழகத்தில் இந்த இரண்டாம் பகதூர்ஷாவை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் அப்படின்றது முகலாயர்கள் நம்ம இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்ம கொஷின் பிசி எக்ஸாம்ஸில் கேட்கலாம் இது ஆக்சுவலாக வந்து நான் எடுக்கிறது இப்போ எல்லாமே வந்து போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையானது தான் இல்லை ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கம்பைல் பண்ணது தான் ஓகேங்களா அப்போது முகலாய நிர்வாகம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ கண்டிப்பாக முகலாயர் ஆட்சியில் அரசர் தான் இது சட்டத்தை உருவாக்குறதும் சரி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதும் சரி எல்லார்களுடைய பெரிய பெரியவர்னா அரசர் தான் கருதப்படுவார் அப்போது அவரு கீழே சில அதிகாரிகள்லாம் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பக்கீல் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லலாம் பசீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை அமைச்சர் வர செலவு எல்லாத்தையும் பார்க்குறவங்க மீர் பாக்ஷி அப்படின்னா ராணுவ நிர்வாகம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீர் சமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகம் அரண்மனை என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்கோ அதை கண்காணிக்கிறவங்க குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி சதா உஸ் சதூர் அப்படின்னா இந்த சாரிய சட்டங்களை அதாவது ஷரியத் லா அப்படின்ட்டு முஸ்லீம் சட்டம் சொல்லலாம் அதை வந்து தான் சதா உஸ் சுதூர் அப்படின்ற மாதிரி தென் அதுக்கப்புறம் மாகாண நிர்வாகம் இப்போ பொதுவாக இந்தியா என்பது பல மாகாண மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு மாநிலங்கள் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு தானே நிர்வாகம் செய்கிறாங்க அந்த மாதிரி உங்களுடைய மாகாண நிர்வாகம் முகலாயர்களுடைய மாகாண நிர்வாகம் அப்படின்னா பேரரசு என்பது பல சுபாக்களா பிரிக்கப்பட்டிருக்கும் சுபாக்களை நிர்வாகம் செய்பவர் சுபேதார் அதே மாதிரி சுபாக்கள் அப்படின்னு பல சர்க்கார்களாகவும் சர்க்கார்கள் பல பர்காணாக்களாகவும் பர்காணாக்கள் பல கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டதாக நிர்வாகம் செஞ்சிருக்கும் செய்யப்பட்டிருக்கும் இதுலேருந்து பெருசாக கொஷின் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கறது பெருசாக வராது ஓகேங்களா மேபி வரலாம் மேக்சிமம் வராதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப குறைவு தான் பட் உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நகரங்கள் பெருநகரங்கள் அப்படின்னு இருக்கும் அதை எல்லாத்தையும் நிர்வாகம் செய்பவரு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தவால் அடுத்து நாம் பார்க்குறது கலை மற்றும் கட்டடக்கலை யாருடையதுனா முகலாயர்களது இப்போது முகலாயர்களை கட்டட கட்டடக்கலைகள் அப்படின்றது கலைகள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ பாபர் அப்படின்றவர் தான் முகலாய பேரசை நிறுவீராக இருப்பார் அவர் அரபிய பாரசீக கட்டட கலைகளை பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் அறிமுகப்படுத்தியவர் பாபர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது இப்படி கூட கேட்கலாம் அரபிய பாரசீக கட்டடங்களை அறிமுகப்படுத்திய முகலாய அரசர் யார்னா பாபர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து அவருடைய பையன் ஆட்சிக்கு வருவாங்க ஹுமாயின் அப்படின்றவங்க டெல்லியில் ஒரு அரண்மனை கட்டுறாங்க அது பேர் என்னென்னா தீன் இ பானா தீன் இ பானா அப்படின்றது அதை இடிச்சிட்டு தான் ஷெர்ஷா அவங்க டெல்லியில் புராண கிலாவை கட்டுவாங்க என்னது புராண கிலா அதுக்கப்புறம் அவருடைய கல்லறை அப்படின்றது அவருடைய நினைவு சின்னம் பீகாரில் இருக்கக்கூடிய சசாரத்தில் அவர் கட்டுவார் சசாரம் பீகாரில் இருக்கக்கூடியது ஸோ அதன் பிறகு அக்பர் பார்த்திங்க அப்படின்னா அக்பர் வந்து சில நிறைய மகால்கள்லாம் கட்டுவாங்க திவானி காஸ் திவானி இ அம் பஞ்ச் ஐந்து கட்டடங்கள் நிறைந்ததாக இருக்கும் அடுத்தது ரங்மஹால் சலீம் சிஷ்டியின் கல்லறை அதாவது அவர் ஆதரித்த அதாவது சு சூஃபி துறவி யார் சலீம் சிஷ்டினுடைய கல்லறை புலந்தர்வாசா இது போன்ற கட்டணங்களை கட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தராவில் அவருடைய தந்தையான அக்பருடைய கல்லறையை நிறைவு செய்வார் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் அவருடைய மனைவி யார் நூர்ஜஹான் அவங்களுடைய நூர்ஜஹானுடைய அப்பா இம்மத் உத்தாவளுடைய கல்லறையை ஆக்ராவில் கட்டுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மயிலாசனத்தை யார் உருவாக்க அப்படின்னா ஷாஜஹான் அரசர்கள் உட்காரக்கூடிய பெரிய மயிலாசனத்தை உருவாக்கியவர் யார்னா மை நம்ம ஷாஜஹான் தென் அதுக்கப்புறம் யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால் அவருடைய மனைவியான மும்தாஸுக்காக தாஜ்மஹலை கட்டியிருப்பாங்க ஸோ இதை பார்த்துட்டே தான் அவருடைய கடைசி காலத்தில் அந்த ஷாபர்ஜி அரண்மனையில் கைதியாருக்குள்ளே பார்த்து அந்த இடத்த பார்த்துட்டு இறந்து போயிடுவாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் குயிலா அப்படின்ற ஒரு இடம் அழைக்கப்படும் எதுனா இப்போ ஷாஜஹானா பாத் அப்படின்ற இடத்துல ஷாஜஹான தான் கட்டுவாங்க என்னன்னா செங்கோட்டை சிவப்பு கற்களால் கட்டப்பட்ட கோட்டை செங்கோட்டை ஸோ அது பேர் லால் குயிலால் அதை கட்டியதும் ஷாஜஹான் தான் அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்லியாவணும் இவர் வந்து கண்டிப்பாக மற்ற மதங்களை வந்து மற்ற மதத்தை அனுசரிக்கக்கூடியவர் ஆதரிக்கக்கூடியவர் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவருடைய காலத்துலேயும் கட்டடக்கலைகள் அப்படின்றது பெரும் உச்சைக்கு போச்சா கேட்டால் கட்டடக்கலைகளை கலைகளை அப்படின்றது அவர் பெருசாக அது விரும்ப மாட்டார் என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம் இப்போ இவர் வந்து மக்களுடைய நிறுவ மக்களை வந்து பார்ப்பதற்காக தெருவில் இருப்பார் எப்படி ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இசை அறிஞர் வந்து அவருடைய இசைக்கருவிகள்லாம் வந்து பெரிய பல்லன் நோண்டி புதைச்சிட்டு இருப்பாங்க அப்போ போயிட்டு ஏன் ஐயா இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் நீங்கள் வந்து புதைக்கிறீங்க அப்படின்ட்டு அவுரங்கசீப் கேட்குள்ள அந்த இசை அறிஞர் வந்து அவுரங்கசீப் கிட்ட இந்த மாதிரி இப்போ ஆட்சி செய்யக்கூடிய அரசை வந்து இசையை கொண்டுட்டான் அதனால தான் நான் வந்து குழி புதைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நம்ம அவுரங்கசீப்பை விருப்பித்துவாங்க அதனால் அவுரங்கசீப் என்ன செய்வார்னா

ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம கலை மற்றும் கட்டடக்கலைகளை முகலாயர்கள் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து அந்த காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு கொஷின் அப்படின்றது வரும் போன வருஷமும் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ